வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி சுட்டிக்காட்டிய அனுர அரசு. உதயங்க வீரதுங்க மற்றும் கபில சந்திரசேனவிற்கு அமெரிக்கா பயண தடை. இன்று நள்ளிரவுடன் கால அவகாசம் நிறைவு, சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கான அறிவிப்பு. அரிசியின் நிர்ணய விலை வெளியானது அதிவிசேட வர்த்தமானி. வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதில் விரைவில் மாற்றம், அரசு எடுத்த நடவடிக்கை. மக்களை குழப்ப வேண்டாம், வாகன இறக்குமதி குறித்து அமைச்சர் முக்கிய அறிவிப்பு. மின் கட்டணத்தை குறைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், அனுர தரப்பிற்கு நளின் வலியுறுத்து. கிளிநொச்சியில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி. தேங்காய் ஏற்றுமதி மூலம் பெரும் லாபம் ஈட்ட திட்டமிடும் வர்த்தகர்கள் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் 3,00,000 பார்வையாளர்களை பெற்றுள்ளது. எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். இன்னும் எமது பார்வையாளர்களில் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டினை கிளிக் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்வேண்டு விரிவான செய்திகள். தேர்தலில் படுதோல்வி அடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்க சூழ்ச்சி செய்கின்றனர் என்று வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சியுள்ளது, அனைத்து சூழ்ச்சிகளையும் சட்டத்தினூடாக தோற்கடிப்போம் என்றும் குறிப்பிட்டார். அரிசி, தேங்காய் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு குறித்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரிசி உற்பத்தியாளர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதோ அல்லது அவர்களின் தொழில்துறையை கேள்விக்குள்ளாக்குவதோ எமது நோக்கமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை அரிசி ஆக்குவதற்கான புதிய திட்டங்களை அரச கட்டமைப்பில் முன்னெடுப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாஃபியாக்களுக்கு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என்றார். ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்கவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊழலில் ஈடுபட்டனர் என தெரிவித்துள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினம் மற்றும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன பிரதம நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றிய வேளை இலங்கை ஏர்பஸினை அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதை உறுதி செய்வதற்காக இவர் லஞ்சம் பெற்றார் என அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்து அவரை குறிப்பிட்ட பட்டியலில் இணைத்துள்ளதுடன் இவரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களும் இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராகவும் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இலங்கைக்கு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது ஊழல் நடவடிக்கையை திட்டமிட்டு முன்னெடுத்து அதனால் நன்மையடைந்தார் என்றும் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயண தடை விதித்துள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2024 கல்வி பொதுத்தராதர பொது பரீட்சைக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை இன்றுடன் முடிவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு 12 பின்னர் விண்ணப்பிக்கும் நடவடிக்கைகள் நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகள் ஆன்லைன் முறையில் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க கடந்த நவம்பர் மாதம் 5 முதல் 30 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர எந்த காரணத்திற்காகவும் இன்று நள்ளிரவு 12 மேல் விண்ணப்ப படிவங்களை பெற வாய்ப்பில்லை என்பதால் பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனைவரும் இன்றுக்குள் விண்ணப்ப படிவங்களை அனுப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி உள்நாட்டு வெள்ளை மற்றும் சிகப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச மொத்த விற்பனை விலை 215 ரூபாய் எனவும் சில்லறை விலை 220 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு அரிசி 1 கிலோகிராமின் மொத்த விற்பனை விலை 225 ரூபாய் எனவும் சில்லறை விலை 230 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு கீரி சம்பா அரிசி 1 கிலோகிராமின் மொத்த விற்பனை விலை
255 ரூபாய் எனவும் சில்லறை விலை 260 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகள் தொடர்பிலும் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பச்சை அரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாய் எனவும் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச விலை 220 ரூபாய் எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாய் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவின் தூத்துக்குடியிலிருந்து தனியார் துறையினரால் இறக்குமதியான 10,000 மெட்ரிக் டன் அரிசி நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அரசாங்கம் முதற்கட்டமாக கொள்வனவு செய்யவுள்ள 5,200 மெட்ரிக் டன் அரிசி எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து இரண்டாம் கட்டமாக மேலும் 20,800 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு அரிசி இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தேவைப்படும் போது ஏனைய அரிசியினை இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை 63 நீடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சட்டமாதிபருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தற்போது 62 வயதாகும் வைத்தியர் ஒருவரின் ஓய்வு வயது மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்படும். இதேவேளை மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிகளுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் டாக்டர் நலிந்தர் ஜெஜிஸ் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு முன்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எமது பிரதி நிதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கலந்து கொண்டு வாகன இறக்குமதி தொடர்பில் எமது அமைச்சரவையின் தீர்மானத்தை அறிவித்தார். அதன் பிரகாரம் சில கட்டுப்பாடுகளுடன் வாகன இறக்குமதியை அனுமதிக்க அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. எந்தவொரு வாகனத்தையும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கிறோம் என்று விளம்பரங்களை வெளியிட்டு மக்களை குழப்ப நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்றும் சில நிறுவனங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இறக்குமதியில் முடிவெடுக்கும் போது அவை நமது இருப்பு மற்றும் நமது பொருளாதாரத்தின் மீது அக்கறை கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் முடிவை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்றார். மக்களை ஏமாற்ற முயற்சிக்காமல் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மின்கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்மின் உற்பத்தியின் ஊடாக 65% மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் இலங்கை மின்சார சபைக்கு செலவு குறைவடைந்துள்ளது. இதனால் பாரிய லாபம் ஈட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் ஏன் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது? வருடத்திற்கு 2 திருத்தங்கள் என காணப்பட்ட முறைமை ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தால் 4 அதிகரிக்கப்பட்டது. அக்டோபரில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. தேர்தல் மேடைகளில் 30% மின் கட்டணம் குறைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு 30% மின் கட்டணத்தை குறைப்பதற்கு 3 செல்லும் என்று வசந்த சமரசிங்க குறிப்பிடுகிறார். மின் கட்டண திருத்தம் குறித்த தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் வசந்த சமரசிங்கவுக்கு இல்லை என்பதை கூட அவர் அறியாமல் இருக்கின்றார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கே அந்த அதிகாரம் இருக்கிறது என்றார். அடுத்த வருடத்தின் முதல் மாதங்கள் வரை தற்போதைய மின்சார கட்டணத்தை பேடுவதற்கு இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட யோசனை தொடர்பில் பொதுமக்களின் கருத்தை பெறுவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் இன்னும் 2 பொது கருத்தாடல்கள் ஆரம்பிக்கும் எனவும் மின்சார சபையின் முன்மொழிவு குறித்து ஆணைக்குழு விசேட ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளும் எனவும் சந்திரலால் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வை முடித்து பொதுமக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டதன் பின்னர் மின்சார கட்டணம் குறித்து முடிவு செய்யப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து மதுபான சாலைகளுக்கு எதிரான கண்டன போராட்டமும் பேரணியும்
நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. கிளிநொச்சி டிப்போ சந்தையில் காலை 9:30 ஆரம்பமாகும் ஆர்ப்பாட்ட பேரணி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. 2024 ஜனவரிக்கு பிறகு 362 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களும் 174 சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழிருந்த நிதியமைச்சின் மூலமாக வழங்கப்பட்டன என அண்மையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்ட வாரியாக கிளிநொச்சிக்கு அதிகமான மதுபான சாலைக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பினால் மக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகும் நிலையில் தேங்காய் ஏற்றுமதி செய்து பெரும் லாபம் ஈட்டுவதற்கு வியாபாரிகள் எதிர்பார்த்துள்ளார்கள் என மக்கள் போராட்ட கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர் புபுது ஜெயக்குடு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய தேங்காய் இல்லாவிட்டாலும் தேங்காய் ஏற்றுமதி மூலம் பெரும் லாபத்தை ஈட்ட ஒரு தரப்பினர் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். எனவே அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். அத்துடன் தேங்காய் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தேங்காய் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். தென்னை மரங்களை தாக்கும் ஒரு வகையான தொற்று நோயை கட்டுப்படுத்த உடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் தொடர்ந்தும் வலியுறுத்தினோம். இருப்பினும் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தவில்லை. இக்காரணிகளுடன் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட தாக்கங்களினாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடு தீவிரம் அடைந்திருக்கின்றது என்றார். 2023 இலங்கை மத்திய வங்கியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் காணாமல் போனமை தொடர்பிலான குற்றப்புல நோய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முத்துமாலை இதனை தெரிவித்துள்ளார். 2023 ஏப்ரல் மாதம் நாணய செயற்பாடுகளின் போது அதன் பெட்டகங்களில் ஒன்றிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் காணாமல் போனதாக கூறி மத்திய வங்கியினால் உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கோட்டை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த நேரத்தில் மத்திய வங்கி இந்த சம்பவத்தை முழுமையாக ஆராய்ந்து அதன் உள்கட்டுப்பாடுகள் செயல்முறை போன்றவற்றை பலப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததாக இமேஷா முத்துமாலை குறிப்பிட்டார். போலீசாரின் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு மத்திய வங்கி தொடர்ந்தும் உதவுவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் டிசம்பர் மாதம் ஆரம்பித்து முதல் வாரத்தில் 858 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இவ்வருடம் ஆரம்பித்து இதுவரையான காலப்பகுதி வரை 46,385 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, கள்ளுத்துறை மற்றும் ஹம்பகா மாவட்டங்களில் தற்போது 19,927 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதும் இம்மாகாணத்திலேயே ஆகும். மேலும் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் 5,089 நோயாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் 4,974 நோயாளர்களும் சப்ரகமுப மாகாணம் கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் 4,623 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 23 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. திருகோணமலை மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள டிராய்புலி நாவலடி கிராமத்திற்குள் நேற்றிரவு காட்டு யானைகள் உட்புகுந்து பலத்த சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். அங்குள்ள தென்னை மரங்களை துவசம் செய்துள்ளதோடு குடியிருப்பு வீடொன்றையும் சேதப்படுத்தியுள்ளது. வீட்டை உடைக்கும் போது அங்கு குடியிருந்தவர்கள் பலத்த போராட்டத்துக்கு மத்தியில் அயலவர்களை உதவிக்கு அழைத்து பாதுகாப்பாக வெளியேற்றியதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த கிராமத்தை காட்டுஜானை தாக்கி வருவதனால் ஒவ்வொரு இரவையும் அச்சத்தோடு தான் கழித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். யுத்தத்துக்கு பின்னர் மீள் குடியேற்றப்பட்ட இந்த நாவலடி கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்யுமாறும் இந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உள்நாட்டு சுற்றுலா பயணிகளிடம் நகைகள் மற்றும் பணம் என்பனவற்றை கொள்ளையிட்ட நபர் ஒருவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளனர்.
43 வயதுடைய போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காளி ஜின்தோட்டையைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட சுற்றுலா குழுவினர் காத்தான்குடி சுற்றுலா விடுதி ஒன்றில் தங்கியிருந்த போது சுற்றுலா விடுதியுள்ளே நுழைந்து பணம் மற்றும் நகைகளை திருடிய நபர் ஒருவரையே போலீசார் கைது செய்துள்ளனர். 37,500 ரூபாய் மற்றும் 15,000 ரூபாய் என இருவரிடம் பணத்தையும் மேலும் சிலரிடம் நகைகளையும் குறித்த நபர் திருடியுள்ளார். அத்தோடு திருடிய நகைகளை வாழைச்சேனையில் உள்ள நகைக்கடையில் விற்பனை செய்துள்ளதுடன் திருடிய பணத்தில் சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை வாங்கி பாவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மீதமாக இருந்து இரு நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.